திருவாரூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நெல்லை அறுவடை செய்ய முடியாமலும் அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் குடவாசல் வளங்கை மான் பகுதிகளில் கடந்த ஆண்டை விட குறுவை பயிர் நல்ல மகசூலும் கிடைத்துள்ளது இந்த நிலையில் நன்னிலம் ஒன்றியம் குவலைக்கால் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் கோயில் நங்கை ஆனைக்குப்பம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் நானூற்று ஐம்பது ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை பயிரும் அப்படியே உள்ளது மேலும் தற்போது மழை பாதிப்பு ஏற்படும் என்பதால் வேறு வழி தெரியாமல் குறுவை பயிரை அறுவடை செய்து வருகின்றனர் ஆனாலும் அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமலும் உள்ளனர் அப்படி நெல்லை விற்க வேண்டுமானால் நன்னிலத்திற்கு சென்று அங்குள்ள கொள்முதல் நிலையத்திற்கு சென்றால் பதினைந்து நாட்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் எனவே இதுவரை திறக்கப்படாமல் இருக்கும் குவளைக்கால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அரசு திறந்து நெல்லை கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்